கோயம்புத்தூர் அண்ட் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டிருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீப் 2023 அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் 2023க்கான எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளானோட அப்போர்டு மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதாவது அப்போர்டு மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க, யார் யாருக்கு என்னென்ன காலேஜ் கிடச்சிதோ இல்லை காலேஜ் கிடைக்காமல் இருந்ததோ, ஸோ அந்த காலேஜ் வந்து எனக்கு ஓகே தான், இருந்தாலும் அப்போர்டு மூமெண்ட் போகிறேன், அதில் ஏதாவது பெஸ்ட்டு காலேஜாக கிடச்சா அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்போர்டு மூமெண்ட் ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி அப்போர்டு மூமெண்ட் மூலமாக அந்த ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் ஆனது வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க தேதிப்படி. ஸோ ஷெட்யூல் படி அந்த தேதி தான் சொல்லியிருந்தாங்க, நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அதுக்கான ஒரு அப்டேட் இப்போ வந்திருக்குதுங்க. என்ன காரணம், எதனால் இன்றைக்கி உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும், ஸோ உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்போர்டு மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கு 21ஆம் தேதியே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 மணிக்கெல்லாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் என்ன வரல அப்படின்னு. ஸோ நானும் கூட 6 மணிங்கிறது ஒரு 9 மணிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதையும் தாண்டி டைம் போக போக வரவே இல்லை அப்படிங்கிறப்போ, ஸோ கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே போல் 21/7/2023 6 மணிக்கு வர வேண்டிய அப்போர்டு மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கான ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் ஆனது 22/7/2023 அதாவது அடுத்த நாள் 21 சொல்லியிருந்தாங்க, இப்போ 22 நைட்டு 9 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே இப்போ வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வர வேண்டிய அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நாளைக்கு, ஓகேவா? ஸோ நாளைக்கு அதாவது 22ஆம் தேதி 9 மணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, 9 மணிக்கு, ஓகேவா? ஸோ அதை எடுத்துகிட்டு போய் 26/7/2023 அன்னைக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம், அன்னைக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நாளைக்கு வந்துடும். ஸோ நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ அது வரத்துக்கு முன்னாடி வீடியோ போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மிட் நைட்டில் வீடியோ போடுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.